ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரமதான் முபாரக் உங்கள் எல்லாேருக்கும் ரமதான் நல்லபடியாக போய்ட்டுருக்கோம் நான் நம்புகிறேன் எங்களுக்கும் இங்கே சூப்பராக அலமதுல்லாம் நல்லா போய்ட்டுருக்கு லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் அபாயா கடைக்கு போகும்போது அங்கே இருக்க டிசைன்ஸ்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே தான் போகிறோம் போகலாமா நம்ம மட்டும் தனியாக போனோம்னா அதுக்கு போய் ஷாப்பிங்கே இல்லை நம்ம கூட ரீசனே இல்லாமல் சிரிச்சுட்டே இருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட ரெண்டு மூணு கேஸையும் கூட சேர்த்து கூட்டி போயிடணும் அப்போ தான் அந்த ஷாப்பிங் கலகலன்னு இருக்கும் துபாயில் ஏகப்பட்ட அபாய கடை இருக்குங்க நான் ஷார்ஜால தான் லாஸ்ட்டு டென் டுவல் இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அந்த கடைக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் துபாயில் இருக்க நைஃப் சூக்கில் கூட கிடைக்குது புர்காஸெல்லாம் எல்லாம் பட் நான் இதுவரை அங்கே எடுத்தது எனக்கு சார்ஜா தான் ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு போயிட்டு வரதுக்கு எல்லா இதுலேயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அபாயா கிஃப்ட் பண்ணுவேன் ஸோ அதை தான் மெயினாக வாங்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி என்னையோட சேர்த்து ஏழு பேத்துக்கு அபாயா வாங்க போகிறேன் துபாய் சார்ஜார்லாம் ஹை லெவல் ப்ரைஸ்லலாம் அபாயாஸ் கிடைக்குங்க இந்த கடையில் நான் ஏன் மெயினாக வாங்குறேன்னா அடிச்சு பிடிச்சி ந பாகிங் பண்ணி நம்ம ப்ரைஸுக்கு கொண்டு வந்துடலாம் ஃபஸ்ட் எடுத்துனா ஏகப்பட்ட கலர் அபாயாஸ் தான் வச்சிருந்தாங்க நான் கலர் அபாயாஸ் இவ்வளோ கலர்ஃபுல்லாக போடுறதில்ல ஜஸ்ட் அதை உங்களுக்காக காமிக்கிறேன் ரெண்டாவது இப்ப நான் பாத்துட்டு இருக்கிறது ஹேண்ட்ல மட்டும் தான் டிசைன்ஸ் இருக்கும் சிம்பிளா ஹேண்ட்ல மட்டும் டிசைன் வச்சு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அபாயாஸ் ரொம்ப சூட்டா இருக்கும் உங்ககிட்ட வாங்குற கிளாத் மினிமம் நீங்க நல்லா போட்டு அடிச்சா கூட ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கிளியாம நல்லா இருக்கும் உங்களுக்கு அபாயம் நல்ல கேரண்டியா இருக்கும் இவங்களே ஃப்ரீயா எல்லா ஆல்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப நீங்க ஸ்டிச் பண்ணாம ரெடிமேட்ல எடுக்கிற ஃபிட்டிங் மட்டும் பண்றாந்தா ஓகே ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணா போதும் சூப்பரா ஃபிட்டிங்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களோட ஓன் டிசைன்ஸ் கொண்டு வந்து பண்ணி தர சொன்னாலும் பண்ணி கொடுப்பாங்க இல்லன்னா அங்க இருக்க டிசைன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சி போய் மிக்ஸ் பண்ணினாலும் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க இப்ப நான் பார்த்துட்டு இருக்க இந்த கலர பாயை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கிளாத் அந்த கிளாத் பேர் டிக்டாக் கிளாத் தான் ரொம்ப நல்லா இருந்தது டூ த்ரீ இயர்ஸா ஜூம் மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு பயங்கர வெயிட்டா நல்லா சூப்பரா இருக்கும் அயன் பண்ணணும் அவசியமே இல்லை அதே மாதிரி கிளாத் தான் இந்த கிளாத்தும் என் ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளவோ ஐஸ் வச்சு கேட்டு பார்த்தேன் இந்த பாயால் ஒன்று வாங்கி தவிர முடியவே முடியாது உன்ட்டு தான் நிறையா இருக்கேன்னு கையை பிடிச்சிக்கிட்டு வந்துருச்சு நான் இப்படி என் மேலே வச்சு காமிக்கிறேன் அந்த கலர் அபாயோட ஷைனிங்கை மட்டும் பாருங்கள் ஷேக் பண்ணி கையில் இப்படி அமைக்க காமிக்கும் போது அந்த அபாயோட கிளாத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியுங்களால அவ்வளோ கொல கொலன்னு இருந்துச்சு அயன் பண்ண தேவையே இல்லை இந்த கிளாத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா கலர்லையுமே அபாயாஸ் வச்சுருக்காங்க வேறு வேறு டிசைன்ஸில் இந்த கிளாத்ல வர அபயாஸோட கலர் ரொம்ப யூனிக்கா ரொம்ப லைட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எல்லாம் இருந்தது நம்ம தான் அபாயாஸ் வச்சிருந்தாலும் இதுக்கு ஒரு அபாயம் எடுத்தா தான் ட்ரெஸ்ஸு மாதிரி அது ஒரு ஹாப்பியாக இருக்கு நிறைய இருக்குங்க கலர் அபாயாஸ் காமிக்கணும்னா இன்னும் காமிச்சிட்டே இருக்கலாம் சரி வாங்க பிளாக் கலர் அபாயாச காட்டுறேன் காமிக்க போறது மோஸ்ட்லி எல்லாமே நிதா கிளாத்ல தான் காமிக்க போறேன் நிதா கிளாத்தோட ப்ரைஸ் எப்படியுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்டி தான் சொல்லுவாங்க நீங்க உங்க திறமைய வச்சு பார்கென் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இருக்க அபாயாஸ் மோஸ்ட்லி ஹேண்ட்லையும் சைட்லையும் மட்டும் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது நான் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அபாயாஸ்லாம் எடுத்து பில் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன் பழக்கம் போல தான் லேடிஸ் மைண்டு இதெல்லாம் நான் அபாயம் எடுக்கும்போது என் கண்ணில் படவே இல்லை நீங்கள் எனக்கு காட்டவே இல்லை அப்படி சொல்லிகிட்டே தான் நான் அபாயாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க இந்த அபாயாஸில் ஒன்று தான் நான் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கிஃப்ட்டாக நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்த அபாயோட பிரைஸ் வந்து நைன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்துச்சுங்க முடிஞ்சளவுக்கு எனக்கு பிடிச்ச டிசைன்ஸாக மட்டும்தான் நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் அங்கே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருந்துச்சு இங்கே துபாயில் இருக்க யாராவது அபாயஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஒன் டைம் இந்த கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா துபாயில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அந்த கடையில் போய் எனக்கு தான்னு சொல்லுங்கள் நான் எடுத்து காட்ட போகிற இந்த அபாயம் ரொம்ப அழகாக இருந்தது ஷோல்டர்லேருந்து ஹாஃப் பாடி வரையும் நல்லா லேஸ் வச்சு நல்லா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது என்னப்பா இதெல்லாம் நான் எடுக்கும் போது என் கண்ணில் படவே இல்லையே இப்போ எடுக்கிற இந்த அபாயா வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வரையும் ஃபுல் ஒர்க்கு முன்னாடி பின்னாடி எல்லா சைடுமே ஒரே ஒர்க்கு ரொம்ப அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட் இதைத்தான் நான் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் வேற எடுத்துட்டேன் இப்போ அடுத்து நான் காட்ட போகிற அபாயா வந்து லைட்டாக கிளாத் ஃபுல்லாக ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்கறதுக்கு ஆக்வாடெல்லாம் இருக்காது ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருந்தது அப்படின்னா கிளாத் ரொம்ப லைட்டாக இருக்குமோ ஷோ ஆஃப் ஆகுமோ உள்ள போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வெளியே தெரியுமோனா அப்படிலாம் இல்லை கிளாத் ரொம்ப தான் இருக்குது ஆனால் அதில் ஒரு ரிச்சாக ஷைனிங் ஒன்று இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ஐ திங் வீடியோவில் ஃபீலாக தான் என்னன்னு தெரியல லைட்டில் அங்கிட்டு இங்கிட்டு திருப்பும்போது லைட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த அபாயாவோடது இந்த அபாயாஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே தான் சொன்னாங்க ஃபுல்லாக ஓப்பன் அபாயாவாக இருக்குது உங்களுக்கு வேணா ஓப்பன் அபாயானா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த அபாயாவோட டிசைனும் ஹேண்டும் கீழே மட்டும் தான் டிசைன் இருக்கும் பட் இந்த டிசைனில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள் பிளாக் அண்ட் சில்வர் த்ரெட்டில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருந்துச்சு இந்த ஒர்க் உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க பொறுப்பூர் சூப்பராக அங்கிட்டு திருப்பி திருப்பி காமி அப்போ தான் உன் வீவோஸ் எல்லாம் நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லிவிட்டு சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க எனக்கு எல்லா வீடியோஸும் பொறுமையாக இந்த வந்துச்சுங்க இந்த சில்வர் அபாயா இதை பற்றி உங்களோட சொல்லியாகணும் இந்த கிளாத் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க இதோட ஹேண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பலூன் ஹேண்ட் வச்சுருந்தாங்க அந்த ஹேண்டில் மட்டும் சில்வர் கலரில் ஸ்டோன் இங்கேயும் வச்சிருந்தாங்க பிளிங்க் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறப்ப அப்படி தெரியல போட்டு பார்த்தப்ப அவ்வளோ அழகாக இருந்தது அபாயாஸை நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை வீடியோஸ்லேயே பார்த்தாலும் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியாது அதோட டிசைன்ஸை டேரெக்டாக போய் பார்த்தா தான் அது இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இப்போ நான் காமிக்கிறது ஒன்று இது ரொம்ப அழகாக தான் இருந்தது சில அபாயாஸில் சைடில் டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா சில அபாயாஸில் ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே சைடில் ட்ராவல் ஆகி போகிற மாதிரி இருக்குது நல்லா இருந்தது எல்லா அபாயாவுமே நெக்ஸ்ட் இந்த காட்ட இந்த அபாயா வந்து சூப்பரான கிளாத்துங்க ரொம்ப ரிச்சான கிளாத்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அபாயாவோட நெக்லேருந்து டிசைன் ஆரம்பிச்சு ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் தான் ஹேர் ஹேண்ட் ஒர்க்குன்னு சொன்னாங்க த்ரெட் ஒர்க்கில் குட்டி குட்டியாக மணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு வீடியோவில் தெரியாது உங்களுக்கு இந்த அபாயெல்லாம் போட்டு ஒரு ஒயிட் கலர் ஹேண்ட் பேக்லாம் போட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த அபாயா வந்து கிளாத் ரொம்ப கெட்டியாக இருந்ததுங்க செல்ஃப் டிசைன் மாடல் இது ரொம்ப வெரி பிஃபோர் வந்துச்சு இந்த மாடல் இப்போ ஆனால் கிளாத்தை மட்டும் மாற்றிட்டு ரொம்ப அழகா போட்டிருக்காங்க இந்த இது இதை கையில் வச்சு பார்க்கறப்ப கூட தெரியல போட்டு பார்க்கறப்ப தான் அதோட ரிச்னஸை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அதில் ஹேண்டில் வந்து ஒரு சின்ன ஓப்பன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்களேன் இந்த அபாயா போடும் போது நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்றேன் பாருங்களேன் இமாம் தொழுகும்போது ஒரு ஒயிட் கலர் கோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு கிளாத்தில் அந்த கிளாத்தில் இருக்க துணி மாதிரி இருந்துச்சு அவ்வளோ கெட்டியாக இதில் ரெண்டு மூணு டிசைன் இருந்துச்சு நான் உங்கள்கிட்ட ரெண்டு டிசைனை மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அபாயா விற்கிறவங்க கூட இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நம்புறேன் நான் இப்போ போடுற இந்த அபாயால இருக்க செல்ஃப் டிசைன் இருக்குது பாத்தீங்களா அது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க நீங்களே பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு ஆனா இந்த மாதிரி கிளாத்ல வர அபாயாலாம் வந்து வெயில் காலத்தில் சுத்தமா போடவே முடியாது நம்மளால பிரீத்தபிளாவே இருக்காது உங்களுக்கு நல்லா சூடு இறங்கும் உங்களுக்கு ஸோ கல்ஃப்ல இருக்கும் போது இது வெயில் காலத்தில் யூஸ் பண்றதுக்கு பாசிபிளே இல்லை இந்த அபாயம் ஆனா ஏதாவது கண்டிப்பா ஃபங்க்ஷன் பார்ட்டி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா இந்த அபாயா கண்டிப்பா சூப்பரான ஒரு தான் இருக்கும் நம்பி வாங்கலாம் நல்லா இரு போட்டா கண்டிப்பா எப்படி எங்க வாங்கணும் கேட்டுருவாங்க இப்போ நான் போடுற இந்த அபாயா இருக்குது பாத்தீங்களா நெக்ஸ்ட் அபாயா இது வந்து ஆம்ஹோல்ல இருந்து கீழே வரை மணி ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவும் ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா இருந்துச்சு சட்டிலான ஒர்க்கு ஆனா ரொம்ப அழகா இருந்தது அதுல ரெண்டு கலர்ல மணி யூஸ் பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து மேட் பினிஷ் இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஷைனிங்கா இருக்க மணி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நினைக்கிற வீடியோல இந்த மாதிரி அபாயாஸ் அபாயாஸெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக எல்லா சைடும் போட்டு போய்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அபாயாஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக எலிகெண்டான ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அபாயா வந்து இந்த ஓப்பன் வச்சுலாம் போடுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான அபாயா கீழே லைட்டாக ஓப்பன் வச்சு ஃபுல்லாக நல்லா அதுலேருந்து நல்ல கிராண்டான டிசைன்ஸ் ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு அபாயாவில் வந்து ஓப்பன் இருக்கானா டிசைன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அதே மாதிரி பேக் சைட்லேயும் அந்த டிசைன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சேம் டிசைனை பேக் சைட்லேயும் கொடுத்துருக்கனால நல்ல கண்டினியூட்டியோட அழகாக இருந்தது அந்த அபாயா பார்க்கறதுக்கு இதெல்லாம் எனக்கு பிடிச்ச அபாயாவை தாங்க எடுத்து காட்டிட்டுருக்கேன் இப்போ காட்டுற இந்த அபாயா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பாக்ஸ் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க கண்டினியூட்டியோட பாக்ஸ் பாக்ஸாக அங்கங்கே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது இந்த அபாயாவோட ஒர்க்கு இப்போ காட்டின அபாயா எல்லாமே டிசைனுக்காக காட்டியிருக்கேன் அடுத்து காட்ட போகிற அபாயா அதை அபாயான்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு ரகமான அபாயம் வாங்க பார்க்கலாம் இது வந்து சீத்ரூ அபாயாங்க ஃபுல்லாக நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே அப்படியே வெளியே தெரியும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு தான் பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் இதை போடுறதுக்கு இந்த அபாயம் போடாமல் இருந்துடலான்னு சொல்லிட்டு இது அபாயா கான்செப்டே சுத்தமாக இல்லைங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்துக்கலாம் பட் அதில் போட்டிருக்க டிசைன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க நமக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டிசைனை மட்டும் அப்படியே எடுத்து வேறு கிளாத்தில் கொடுத்து தச்சு வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகான டிசைன் தான் அது அந்த அபாயாவில் கீழே மட்டும் தானே நெட்டு இருந்துச்சு இந்த அபாயா பாருங்கள் கை எல்லா சைடும் ஓப்பன் இது வந்து ஓப்பனில் இருக்கிறது ஃபுல்லாக நெட்டெடு கிளாத்து எப்படி இருக்க பாருங்களேன் என் கை வச்சு காமிச்சா அப்படியே தெரியுது எல்லாமே நான் கடைக்காரங்கள்ட்ட கேட்டேன் இந்த அபாயாஸெல்லாம் வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு இதுதான் இங்கே ஃபாஸ்ட் மூவிங் அபாயா இங்கே நிறையா பேர் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து ஆம்ஹோலில் இருந்து கீழே வரை நெட்டு கொடுத்துருக்காங்கங்க உங்கள் ஃபீல் பண்ண முடியுது அந்த வீடியோவில் நான் என்ன காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி அபாயா போட மாட்டோம் போடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த பொண்ணெல்லாம் போடுவாங்கல்ல ஜிக ஜிகுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த அபாயா வந்துங்க பின்னாடி ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த மாதிரி நானும் ஒரு அபாயா வாங்கினேன் முன்னாடி இருக்க மாதிரியே பின்னாடியும் டிசைன் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம எங்கேயாவது சேரில் இந்த மாதிரி கீழே எல்லாம் உட்காரும் போது அந்த மணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெஷருக்கு ஃபுல்லாக கலண்டு வந்துடும் அப்போ பின்னாடி பார்க்குறதுக்கு டிசைனே இல்லாத மாதிரி நூலெல்லாம் வெளியே வந்து வந்து அசிங்கமாக இருக்கும் அது ஒன்று தான் இதில் ப்ராப்ளம் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும் அடுத்து காட்ட போகிற அபாயா வந்து லேஸ் அபாயா ஹேண்டுக்கும் கீழே ஃபுல்லாக பார்டர் மாதிரி இருக்கும் அதுக்கு ஃபுல்லாக லேஸ் வச்சிருப்பாங்க அந்த லேஸ்லேயும் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன் இந்த அபாயா லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே நல்லா ட்ரெண்டிங்கான அபாயா எல்லா இதுலேயும் இந்த அபாயா கண்டிப்பாக ட்ரெண்டிங்காக இருக்கும் இந்த லேஸ் வச்ச அபாயால வந்து கலர் அபாயா வந்து ரொம்ப அழகா இருக்கும் மற்ற கலர்ஸை விட ஒயிட் கலர் வந்து அவ்வளோ ரிச்சா இருக்கும் நம்ம ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸ் பிள்ளைங்களுக்கு அந்த அபாயா வாங்கி கொடுத்தா அது ரொம்ப அழகா இருக்கும் பிள்ளைங்கள்லாம் லைக் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனாக மாடர்னான அபாயாவாக இருக்கும் இந்த லேஸ் அபாயா இது ஆல் டைம் ஃபேவரேட்டு ஆல் டைம் ட்ரெண்டிங் அபாயா தான் இது கல்ஃப்லேருந்து இந்தியாவுக்கு போகிறவங்க மனநலம் எப்படி தினமாதிரி இருக்கும் இங்கேருந்து கஷ்டப்பட்டு அபாயா வாங்கி ஊரில் போய் போடலான்னு போனால் நம்மளோட கசின்ஸ் எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுட்டு நம்மளை அங்கேருந்து வரும்போது ஒரு அபாயாவோடு அனுப்பி விட்டுருவாங்க தான் அங்கே தானே போகிற நீ அங்கே போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா நான் வாங்குற கடையும் அங்கே இருக்க அழகான டிசைன்ஸையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இது உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற இந்த வீடியோ துபாயில இருக்க யாராவது இந்த வீடியோஸை பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு புர்க்கா எடுக்கும்போது இந்த கடை ஒன் டைம் கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா அஃபோர்டபுளா தான் இருக்கும் ஒரு அபாயா வாங்கணும் அப்படின்னாவே துபாயிலேருந்து இருந்து வாங்கினா நல்லா இருக்கும்ன்ற அளவுக்கு எல்லாருக்கும் மைண்ட் செட் இருக்கு இங்க நீங்க ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு அபாயா வாங்கலாம் இல்ல உங்கள்கிட்ட காசு நிறையா இருந்தா எவ்வளவுக்கு வேணா அபாயா வாங்கலாம் இதே மாதிரி துபாயில் ஒரு ஏரியா இருக்குங்க அதுவும் பயங்கரமா இருக்கும் இந்த கடை வந்து ஷார்ஜா ரோலால இருக்கு இந்த வீடியோலயும் நான் ஷாப்ல போற மாதிரி காமிச்சிருப்பேன் அந்த போர்டில் பாருங்க அவங்க பேரு எல்லாமே அதுல இருக்கும் கிட்ட ஏகப்பட்ட ஷால் ஹிஜாப் நிறைய இருக்குங்க காட்டன்ல இருந்து எல்லா வெரைட்டிஸ்லேயும் கிளாத்லையும் வச்சிருக்காங்க இந்த கடையில் கொஞ்சம் ட்ரெண்ட் அவுட் ஆன கொஞ்சம் ஓல்டு அபாயாஸ் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க உங்களுக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்க அதிலே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எங்க மேக்ஸிலாம் வாங்குறேன்றதை காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன்